எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையான ஆசை இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது அவங்களோட பெரிய ஒரு உச்சகட்ட ஒரு ஆசையாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் வேலை. ஏன்னா இப்போ பொதுவாக வந்து மோர் தென் 90% ஆஃப் கிராம சூழலில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீம் என்னென்னா கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு ஸ்டாண்டர்டான வருமானம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டப்பில் இருப்பாங்க. அதுக்கும் மேலே ஒரு நல்ல பிஸ்னஸில் இருக்கணும், ஒரு மாதம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வருமானம் வர அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ், ஒரு 1 lakh 2 lakhs ஏர்ன் பண்ணுற மாதிரி. அதுக்கும் மேலே பெரிய ஒரு தொழில் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் எல்லா கட்டத்துலேயும் எல்லா வயதினருக்கும் ஏதோ மாதிரியான ஒரு ஆசை இருக்கும். படிக்கிற குழந்தையாக இருந்தால் நல்லா படிக்கணும், அந்த ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வீட்டில் இருக்க ஒரு ஒரு பொண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனைவி அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு கார் வாங்கணும், இன்னும் கொஞ்சம் சோகம், ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், இப்படி ஏதோ ஒரு ஆசையோடு தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது. இப்போ நமக்கான அந்த ஆசை இருக்குங்களா, அதைத்தான் நம்ம ட்ரீம்னு சொல்லுவாங்க, விருப்பம்னு சொல்லுவாங்க, கோல்னு சொல்லுவாங்க, டெசிஷன் சொல்லுவாங்க, வாட் எவர் மேபி, பேர் தான் வேறு. ஆனால் உண்மை வந்து என்னென்னா அந்த பேஸ் வந்து என்னென்னா ஒன்று தான், நம்மளோட விருப்பம் அதுதான். இப்போ இந்த விஷயத்தை நம்ம அடையணும். எப்படி அடையிறது? அதில் தான் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் அதுக்காக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணியே வாழ்நாளில் பல நாட்கள் வீணடிச்சு நொந்து, இனிமேல் அது நமக்கு கிடைக்கதா, கிடைக்குமா, இனிமேல் எங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் வெளியிலே போய்ட்றாங்க. இப்போ உங்களுக்கு நினைச்ச உங்களுக்கு நீங்கள் என்ன நினைச்சிங்களோ, உங்களோட ஆசை எதுவோ அதை எப்படி அடையணும் அப்படின்னா, உங்களோட மனதின் அலைவரிசையும் நீங்கள் எந்த ஒரு பொருளை ஆசைப்பட்டீங்களோ அந்த பொருளுக்கான அந்த அலைவரிசையும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது நீங்கள் சுலபமாக அந்த விஷயத்தை என்ன பண்ணிடலாம், அட்ராக்ட் பண்ணிடலாம். அது உங்களோட இயல்பு வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிடும். எப்போ வரும்னா, அந்த ஃப்ரீக்குவென்சியும் இந்த ஃப்ரீக்குவென்சியும் மேட்ச் பண்ணும் பொழுது அந்த விஷயம் உங்களை நோக்கி வரும், கவரப்படும். அதை எப்படி மேட்ச் பண்ணுறது? அந்த மேட்ச் பண்ணுறது, பழைய வரிசையை மேட்ச் பண்ணால் நீங்கள் நினச்சது கிடைக்கும்னு நான் சொல்லிட்டேன். அதை எப்படி மேட்ச் பண்ணுறது, அதை நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒரு நாள் ப்ரோக்ராம் நம்ம அடுத்த 8ஆம் தேதி நடக்க போகுது இல்லையா, அப்போ தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.